Dear children, our first lesson is measurement. Measurement means அளவீடுகள், அளவீட்டியல். சரியா? இந்த லெசன் படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ், அடிப்படை அளவுகள், அலகுகள், யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. எக்ஸ்பிளைன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் உங்களுக்கு. அளவீட்டியல் அண்ட் அலகுகள் ரெண்டுமே வந்து உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அனலைஸ் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், என்னெல்லாம் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். நோ அபவுட் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருளின் அளவு, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா மின்னோட்டம், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒளிச்செறிவு. இது எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுப்பீங்க. எக்ஸ்ப்ளோர் த நாலேஜ் ஆஃப் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்ஸோட துல்லியத்தன்மை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் அப்படின்னா தலக்கோணம், சாலிட் ஆங்கிள்னா திண்மக்கோணம். இதுக்கிடையே உள்ள டிஃப்ரென்ஷியேட்டர் வந்து தெரிஞ்சுப்பீங்க. சால்வ் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ இப்போ லெசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இயற்பியல். இயற்பியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிக்கிற படிப்பு பேர் தான் இயற்பியல், அதாவது ஃபிசிக்ஸ்னு அர்த்தம். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். அதாவது எல்லா அறிவியல் பாடத்துக்குமே வந்து அடிப்படையாக எது இருக்குது அப்படின்னா இந்த இயற்பியல் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். இது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சோதனை முறைகளையும் அதில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷனையும் அடிப்படையாக கொண்டது. த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அலோ அஸ் டு டெவலப் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். ஸோ இயற்கையை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளும் அந்த கோட்பாடுகளும் தான் நமக்கு வந்து உதவுது. சயின்ஸ் தேரீஸ் ஆர் வேலிட் ஒன்லி இஃப் தே ஆர் கன்ஃபார்ம்டு த்ரூ வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட். சயின்ஸ் தேரீஸ் எல்லாம் எப்போ வந்து உண்மையாகவே அது வேலிட் ஆகுது அப்படின்னா, அது ஒரு அறிவியல் பூர்வமான சோதனையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம்தான் அந்த தேரியை வந்து ஒரு வேலிடாக எடுத்துப்பாங்க. தியரிஸ் இன் ஃபிசிக்ஸ் யூஸ் மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் ஹாவ் டு பி மெஷர்ட். அதாவது இன்றைக்கி யூஸ் பண்ணுற நிறைய தியரிஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அளவீடுகள் எல்லாமே இன்னும் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது, மெஷர் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அடுத்ததாக மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். மெஷர்மெண்ட்டுங்கிறது அளவீடுகள். அளவீடுகள் தான் வந்து எல்லா சயின்டிஃபிக் ஸ்டடிக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அதாவது சோதனைகளுக்கும் அடிப்படையானது. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத மதிப்பின் அளவை கணக்கிடக்கூடிய ஒரு செயல்பாடு தான் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட். இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் மெஷர்மெண்ட் இன் டீட்டெயில். இந்த லெசனில் மெஷர்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். We will also study about accuracy and precision, approximation and rounding off. Accuracy அப்படின்னா துல்லியம், precision நுட்பம், approximation அப்படின்னா தோராயமாக கணக்கிடுது, rounding off அப்படின்னா முழுமையாக்கல். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இயற்பியல். இயற்பியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிக்கிற படிப்பு பேர் தான் இயற்பியல், அதாவது ஃபிசிக்ஸ்னு அர்த்தம். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். அதாவது எல்லா அறிவியல் பாடத்துக்குமே வந்து அடிப்படையாக எது இருக்குது அப்படின்னா இந்த இயற்பியல் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். இது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சோதனை முறைகளையும் அதில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷனையும் அடிப்படையாக கொண்டது. த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அலோ அஸ் டு டெவலப் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். ஸோ இயற்கையை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளும் அந்த கோட்பாடுகளும் தான் நமக்கு வந்து உதவுது. சயின்ஸ் தேரீஸ் ஆர் வேலிட் ஒன்லி இஃப் தே ஆர் கன்ஃபார்ம்டு த்ரூ வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட். சயின்ஸ் தியரிஸ் எல்லாம் எப்போ வந்து உண்மையாகவே அது வேலிட் ஆகுது அப்படின்னா அது ஒரு அறிவியல் பூர்வமான சோதனையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம்தான் அந்த தியரியை வந்து ஒரு வேலிடாக எடுத்துப்பாங்க.
தீரீஸ் இன் ஃபிசிக்ஸ் யூஸ் மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் ஹாவ் டு பி மெஷர்ட். அதாவது இன்றைக்கி யூஸ் பண்ணுற நிறைய தியரிஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அளவீடுகள் எல்லாமே இன்னும் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது, மெஷர் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அடுத்ததாக மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். மெஷர்மெண்ட்டுங்கிறது அளவீடுகள். அளவீடுகள் தான் வந்து எல்லா சயின்டிஃபிக் ஸ்டடிக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அதாவது சோதனைகளுக்கும் அடிப்படையானது. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத மதிப்பின் அளவை கணக்கிடக்கூடிய ஒரு செயல்பாடு தான் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட். இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் மெஷர்மெண்ட் இன் டீட்டெயில். இந்த லெசனில் மெஷர்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். வி வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அக்யூரசி அண்ட் ப்ரிசிசன், அப்ராக்சிமேஷன் அண்ட் ரவுண்டிங் ஆஃப். அக்யூரசி அப்படின்னா துல்லியம், ப்ரிசிசன் நுட்பம், அப்ராக்சிமேஷன் அப்படின்னா தோராயமாக கணக்கிடுது, ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா முழுமையாக்கல். இதெல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம்.